கையான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டு ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டு நீ நல்லவர் சர்வ தெய்வமே ஏசையா மனதார துதிப்பே தோத்தரிப்பே மனதுருகும் தெய்வமே ஏசையா என் தோத்தரிப்பே நீ நல்லவர் சர்வவல்லவர் நீ ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை சட்டைகளை பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறேன் பேண்ட் பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறேன் வேட்டியை கட்டுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறேன் இல்லாத காலத்தில் இருக்கும் காலத்தை தேவன் உருவாக்கினார் உற்சாகமா தட்டுங்களே அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா ஊட்டுக்காரர் எங்க ஒரு ஏரியிலிருந்து எங்க ஒரு கிணத்தண்ணிலிருந்து அந்த நீர் எப்படி ஊர்ந்து வர்றது முன்னால் அறிய முடியாது நீ பார்க்க முடியாது அவர் ஆசுவாதத்தை நீ பார்க்க முடியாது நீ அறிய முடியாது அமேன் என் ஆண்டவர் உனக்கென்று ஒரு ஆசுவாதத்தை என் தேவன் வைத்திருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள ஆமேன் சொல்லுங்கள ஆமேன் சொல்லுங்கள ஆமேன் சொல்லுங்கள ஆமேன் சொல்லுங்கள 15 பைசா இல்லை திருவள்ளூர்ந்து அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தா 75 பைசா அப்ப 15 பைசா இல்லை 60 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கினு ஆவடியில் இறங்கிட்டேன் ஆவடியில்தான் நடக்கிறேன் அம்பத்தூர் இருக்கு தாய் மறந்தாலும் உன்னை மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் அவர் தாயினும் மேலானவர் எனக்கு ஆசுவாதம் இல்லையே உங்களை ஆசுவாதித்திருக்கிறாரே நான் அப்படிப்பட்ட நிலையில் என்ன வர முடியலையே எனக்கு போல காரியங்கள் தடையா இருக்கிறது கையோட்டு சொல்லுங்க உன் தடையை நீக்க போகிறார் 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 உன் தடையை நீக்க போகிறார்
நடந்ததை மறந்து நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு அவராலே ஆகும்
அவராலே ஆகும், என் தேவனாலே ஆகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு காரியம் என் சிறையிருப்பா இருக்குது, மீள முடியல, அடைக்க முடியல, மீண்டு வர முடியல. குடும்ப ஆசீர்வாதம் இல்ல, சமாதானம் இல்ல. மருத்துவர் 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 அவர் சொல்றார், எங்கயா சம்பாதிக்கிற காசுலாம் டாக்டர் தான் வாங்குறேன். மருத்துவர் 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 மீள முடியல, தாங்க முடியல, நிமிர முடியல. அல்லேலூயா. உன்னை தேவன் இன்றைக்கு நிமிர செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவரை எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இதுக்குள்ளேயே 12 எடுத்து வாசிங்க. எரேமியா 30 18-22 வரைக்கும் படிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்ப என்ன சார் சொல்றது? யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுங்க. என் ஆண்டவர் சொல்வார். சொல்லுங்க. என் ஆண்டவர் சொல்வார், செய்வார். ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் சொல்வார், செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். எனக்காக யாவையும் செய்வார். எத்தனை சொல்லுங்க? எனக்காக. எங்க சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. நல்ல நல்ல சொல்ல போறீங்க. நல்லா புரிதமா? புரிதமா? உங்க ரெக்வஸ்ட
நீங்க சொல்ல போறீங்க. அப்பா உங்க ரகசியம் சொல்ல போறேன். அப்பா உங்க ரகசியம் வேலை. ஆமென். அல்லேலூயா. நல்ல வாய்ப்பு. ஆமென். நல்ல எதிர்காலம். ஆமென். நல்ல குடும்பம். ஆமென். நல்ல வாழ்க்கை. ஆமென். நல்ல ஆசீர்வாதம். ஆமென். குறையில்லாத சந்தோஷம். ஆமென். சுகத்தோடு இருக்கிற ஆமேன். பலத்தோடு இருக்கிற ஆமேன். கடன் பிரச்சனை மாறும். ஆமேன். ஒரு செகண்ட், ஒரு ரெண்டு செகண்ட்ல நீங்க சொல்லணும். ஆமேன். பேசுங்க பேசுங்க. தேவன் கேட்கிறார். 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 உற்சாகரணம் தட்டுவோம். அந்த பதினெட்டாம் வசனம் மீண்டும் படிமா. பதினெட்டாம் வசனம் படிக்க. நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நம்முடைய வாசஸ்தலத்துக்கு உன்னுடைய வாசஸ்தலம் இன்றைக்கு ஆண்டவர் இரக்கத்தை தேவன் கொடுக்க போகிறார். அவர் வாசஸ்தலங்களுக்கு இரக்கத்தை செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் நகரம் உன் கிராமம் நீ வாழ்கிற இடம் நீ வாழ்கிற ஸ்தலம். ஆமென். கை ஓட்டு சொல்லுங்கள. கை ஓட்டு சொல்லுங்கள. உன்னாலே சொல்லுங்க பக்கத்துல. உன்னாலே 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 நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். உம்மாலே நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். உம்மாலே நாங்கள் ஆசீர்வாதம் அடைய போகிறோம். உம்மாலே நாங்கள் இரக்கத்தை பெற போகிறோம். உம்மாலே நாங்கள் ஆசீர்வாதத்தை அடைய போகிறோம். மலை மேல் உள்ள பட்டணம். நீ எங்க இருக்க வேண்டிங்க? எங்க இருக்க வேண்டிங்க? மலை மேல. கை ஓட்டுற சொல்லுங்க. மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே. ஆமென். நீ மலைமேல் கட்டப்பட்ட அரண்மனை போல் அரண்மனை முன் போல நிலைப்படும். நிலைப்படுவாய். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும். அப்ப நீ ஆசீர்வதிக்க போகிற உன் பிரச்சனையை தேவர் மாற்ற போகிறார். உன் துக்கத்தை மாற்ற போகிறார். உன் கடன் பிரச்சனையை மாற்ற போகிறார். உன்னை நிவரணம் செய்ய போகிறார். அந்த நேரத்துல அந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம் அடையும் போது அந்த கிருபை அடையும் போது நீ எப்படி இருக்கணும்? அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அல்லேலூயா. கை ஓட்டுறீங்கள. உரக்க சத்தமா உரக்க சொல்லுமா. அவைகளிலிருந்து சோத்திர பலியும் சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் குறுகி இனிமே குறுகி போக மாட்டேன். அவர்களை ஆமென் சொல்லுங்களே. ஆமென் சொல்லுங்களே. ஆமென் சொல்லுங்களே. உன் ஜெபத்தை கேட்டாரு. உன் ஜெபத்தை கேட்டாரு. உன் ஜெபத்தை கேட்டாரு. உன் ஜெபத்தை கேட்டாரே.
ஜெபத்தை கேட்டாரே. அவர்கள் அவைகள் அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். எப்படி படுத்துவாரா? எப்படி படுத்துவாரா? மகிமைப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சிங்காரிப்பார். உயர்ந்த அடக்கத்துல, உயர்ந்த தாளத்துல, உயர்ந்த வேட்டில உன்னை சிங்காரித்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? 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 கரங்க தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. 20 அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவருடைய சபை உங்களை மட்டும் இல்ல, நீங்க ஆசீர்வதித்தா எப்படி இருப்பீங்க? நீங்க ஆசீர்வதித்தா என்ன இருப்பீங்க? இன்னும் 1000 ரூபா, இன்னும் 500 ரூபா, இன்னும் 2000 ரூபா, இன்னும் அரிசி, இன்னும் மளிகை, இன்னும் தாங்கணும், இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும். கர்த்தரன் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரன் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உரக்க சத்தமா சொல்லுங்களே, உரக்க சத்தமா சொல்லுங்களே, உரக்க சத்தமா சொல்லுங்களே, உரக்க சத்தமா சொல்லுங்களே. நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க, சபை ஆசீர்வதிக்கப்படும். கையோத்தன சொல்லுங்களேன், உரக்க சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுமா? அவர்களை முடக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களை முடக்கின, உன்னை யார் கெடுக்க நினைத்தார்களோ, உன்னை யார் அழிக்க நினைத்தார்களோ, உன்னை யார் எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ, அவர்கள் மத்தியில உன்னை ஒடுக்கினவர்களை அவர்களை ஒடுக்குவேன். ஆமே சொல்லுங்க, ஆமே சொல்லுங்கள, ஆமே சொல்லுங்கள, ஆமே சொல்லுங்கள, ஆமே சொல்லுங்கள. அல்லேலூயா சொல்லுப்பா, கண்ணதாச சொல்லுப்பா, அல்லேலூயா சொல்லுப்பா, ஆமே அல்லேலூயா. உன்னை யார் ஒடுக்க நினைத்தார்களோ அவர்களை நான் ஒடுக்குவேன். ஆ படிமா, அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனா இருக்க, அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவருடைய பிரபு, நம்முடைய பிரபு யாரு? தேவன். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறார், இப்பொழுதும் இருக்கிறார். அவரை தான் ஆராதிக்கிறோம், தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆசீர்வாதம் பெறும்படியா வந்திருக்கிறோம். ஆமென். நம் மறைவில் இருக்கிற பிரபு ஆகிய இயேசு நம்மத்தில் இருக்கிறார். அவர்களுடைய பிரபு, அவர்களுடைய பிரபு அவர்கள் அவர்களில் ஒருவனாயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். நம்முடைய ஆண்டவர் யாரு? யார் அவரு? தோன்றுகிறவர். ஆமே. அப்படியே பிரசன்னமாக்குகிறவர், தெரியாது நமக்கு. ஆமே அல்லேலூயா. கையில் ஒன்று நினைச்சலுங்களேன், நம் மத்தியில அவர் தோன்றுவார், பிரசன்னமாக்குவார், மகிமை செலுத்துவார், மகிமை இறக்குவார், தடைகளை நீக்குவார், குறைகளை நீக்குவார், வியாதிகளை நீக்குவார், தடைகளை நீக்குவார். ஆமென் சொல்லுங்கள, ஆமென் சொல்லுங்கள, ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் சொல்றாரு, அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனை, அவர்களில் ஒருவனாயிருக்க, ஒருவனாயிருந்து அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவரை, எவர? யார? என் தேவனை, என் தேவன். மானிட அவதாரம் எடுத்து வந்த இயேசு. ஆமென். அவர்களில் இருந்து ஒரு பிரபுவை, ஒரு தேவனை நான் எழுப்புவேன். ஆமென். கை ஓட்டல் சொல்லுங்களேன், உரக்க சத்தமா சொல்லுங்களேன், உரக்க சத்தமா சொல்லுங்களேன். ஒரு அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோண்டுவார், அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் தூரத்துக்கு தேவன் அல்ல, எங்க இருக்கிற தேவன் அல்ல. எங்க ஒரு இடத்துல, எங்க ஒரு மலையில, எங்க ஒரு குன்றில, எங்க ஒரு தூர தேசத்துல. ஆமே அல்லேலூயா. கைவிட்டு நினைச்சுங்கள, அல்லேலூயா. அவர் அங்கே இல்லை, இங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்க நடுவில் தோன்றிருக்கிறார்.
நடுவில் எழும்பி இருக்கிறார். அவர் நடுவில் எழும்பி பிரகாசமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிபதி அவர் நடுவில் இருந்து தோன்றுவார், அவரை சமீபத்து வர பண்ணுவேன், அவர் சமீபத்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்னிடத்தில் சேரும்படி என் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார்? நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனா இருப்பேன், நான் உங்கள் தேவனா இருப்பேன். ஆறு மாதம் கிடைச்சிச்சு, ஆறு மாதம் கிடைச்சிச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். எத்தனை பேர் நம்புறீங்க? உறக்க சத்தமா சொல்லுங்க, உன் சிறையிருப்ப மாற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் என் தேவன் தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் கொடுப்பார், அவர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த ஏழாம் மாதத்தை நம்மை விசாரிக்கிற, நம்மிடத்தில் தோன்றுகிற, நம் சிறையிருப்பு மாற்றுகிற ஒரு மாதமாக தேவன் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த ஏழாம் மாதத்துல தீர முடியாத என்னென்ன வழிகள், என்னென்ன வியாதிகள், என்னென்ன பிரச்சனையோடு கூட நீ வைத்திய தேடிக்கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் உன் வியாதியை குணமாக்க போகிறார். உற்சாம தட்டுங்களை, 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 தட்டிக்கினே இருங்களா, 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 தட்டிக்கினே இருங்களா. மகிமை இறக்குவார், 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 மகிமை இறக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் வாழ்கிறோமோ, எங்கெல்லாம் குடியிருக்கிறோமோ, உன் சிறையிருப்பு தேவன் மாற்ற போகிறார். கையோட்டு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாழும் வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நீ வாழ போகிற இடத்தை இப்ப இருக்கிற எப்படி, இப்ப இப்ப இருக்கிற இடம் இல்ல, இப்ப இருக்கிற இடம் மாதிரி நினைக்காதீங்க, இப்ப இருக்கிற இடம் மாதிரி நினைக்காதீங்க. ஒருவர் கூட வீடா இருக்கலாம், ஒருவேளை ஒரு தட்டு வீடா இருக்கலாம், ஒருவேளை ஒரு ரோட்டு வீடா இருக்கலாம், ஒருவேளை ஒரு மாடி வீடா இருக்கலாம். ஆமே, இதை விட மேலான ஸ்தானத்தில் என் தேவன் உன்னை உட்கார வைத்து தேவன் அழக பார்க்க போகிறார். உற்சாம தட்டுங்கள, உற்சாம தட்டுங்கள, உற்சாம தட்டுங்கள, உற்சாம தட்டுங்கள. ஆமேன் சொல்லுங்கள, ஆமேன் சொல்லுங்கள. இன்னைக்கு என்ன பிரசங்கம், இன்னைக்கு என்ன பிரசங்கம், இன்னைக்கு என்ன பிரசங்கம்? என் சிறையிருப்பை மாற்றப் போகிறான் சொல்லுங்க, என் சிறையிருப்பை மாற்றப் போகிறான், என் சிறையிருப்பை மாற்றப் போகிறான், என் சிறையிருப்பை மாற்றப் போகிறான், என் சிறையிருப்பை மாற்றப் போகிறான். ஆமென், அல்லேலூயா. உரைக்க சத்தமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எரேமியா 30:7 சொல்றாரு, எடுத்து வாசிங்க. ஐயோ, ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை, இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் நீங்களாக்க போகிறார், யாக்கோபுடைய உத்தரத்தை இன்றைக்கு ஆண்டவர் நீக்க போகிறார். எத்தனை பேர் கையோட்டு சொல்லுங்களேன், உண்மையமா, உண்மையமா? யாக்கோபுக்கு சிறையிருப்பு, இந்த 30:7 யாக்கோபுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அவர் மாற்ற போகிறார், 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 அவர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்கள, ஆமென் சொல்லுங்கள, ஆமென் சொல்லுங்கள, ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு. இது யார் சொல்றதுன்னா, எரேமியா 1:2 படிங்க, 1:2 படிங்க. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாய், கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. எரேமியாரு ஊழியக்காரன், எரேமியாரு ஊழியக்காரன். நான் சொல்றேன், இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய தரிசனம், இது கர்த்தர் கொடுக்கிற விடுதலை. உன்னை சிறையிருப்பை மாற்றப் போகிறார். 3 படிமா, அது 1:3 படிங்க, 1:3.
எரேமியா 1:3 3-4 படிங்க, அப்படியே 4 படிங்க, ஒருத்தர் 4 படிங்க, ஒருத்தர் 11 படிங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும். இல்லம்மா, ரெண்டாவது வார்த்தை படிச்சியா? 3வது படி, 3வது வசனம் எரேமியா 1:3. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? இப்ப இந்த வசனத்தை யார் சொல்றது? இந்த வார்த்தை யார் சொல்றது? இந்த அதிகாரங்கள் யார் சொல்றது? இந்த சிறையிருப்பை மாற்றுவன் யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல, நான் சொல்லல, என் தேவன் மாற்றுவார், என் தேவன் மாற்றுவார், என் தேவன் மாற்றுவார், என் தேவன் மாற்றுவார், என் தேவன் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. 11 படிவோம், 11 படி, 1:11. என் சிறையில் போய் அவர் மாற்ற போகிறார், அவர் மாற்ற போகிறார், அவர் மாற்றுவார், அவர் மாற்றுவார், அவர் மாற்றினார், அவர் மாற்றினார், அவர் சொல்லுங்களே, அவர் மாற்றினார், என் சிறையில் போய் அவர் மாற்றினார், என் சிறையில் போய் அவர் மாற்றினார். எங்கெங்கே போறாரு அவர்? எரேமியா 2:1 படிங்க, 2:1 படிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. உண்டாகி, இது யார் சொல்றது? எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உனக்கு சொல்றேன். அல்லேலூயா. திட்டம் போடல. நானே இந்த பாட்டு பாடுறதுக்கு அங்க பாடி முதல்ல நான் ஏதாவது ஒரு பாட்டு பாடணும், ஒரு ஸ்லாகியமான பாட்டு பாடணும், ஒரு ஸ்லாகியமான பாட்டு பாடணும், ஒரு ஸ்லாகி ஒண்ணுமே வரல. நல்லவர், நல்லவர் சொன்னார். சொன்ன விரையிருப்பதா, அவர் சொன்ன ஆசுவாதத்தா, அவர் சொன்ன சுகத்தை தான் நான் சொல்றேன். திட்டம் போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஒரு நல்ல திங்கிங் பண்ணி உங்களுக்கு சொல்லல, இது கர்த்தர் சொன்னார். ஆமென். இதுக்கு என்ன? தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன? தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன? இது ரெண்டே வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். எரேமியா 7:22-23 படிங்க. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். என் வாக்குக்கு, என் வார்த்தைக்கு, என் சத்தியத்துக்கு, என் ஆலோசனைக்கு, என்னுடைய ஆசுவாத்துக்கு நம்பு. இந்த இந்த காரியம் இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை தேவன் நமக்கு குடும்பத்தை உயர்த்த போகிறேன். அவர் கொடுக்கிற ஆலோசனை தெரியுமா? என் வார்த்தைக்கு செவி கொடு. இப்ப சொன்னல, இப்ப சொன்னல, என்ன சொன்ன? உன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். இன்னைக்கு இன்னோட முடி போதா? இன்னோட முடி போதா? சிறையிருப்பை மாற்றுவார். நல்ல நம்பிக்கை இருக்கு.
யார் சொன்னது? இப்ப இப்ப சொன்னல, 1, 2, 3, 4, 11, 2, 1 சொன்னல. யார் சொன்னது? நானா சொன்னேன்? ஆபிரகாம சொன்னாரு, பிளான் பண்ண சொன்னாரு. இல்ல, கர்த்தர் சொன்னதை நான் உனக்கு சொல்றேன். உன் சிறையிருப்பை என் ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தை தெரியுமா? என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அப்பொழுது இந்த ஆசுவாதத்தை அடைவதற்கு, நான் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு நான் தேவனாய் இருக்கிறேன். சாதாரண மனுஷன் இல்ல, அவர் மனிதன் அல்ல. அமே. அல்லேலூயா. அவர் ஆபிரகாம் சுப்பிரமணியம் போல ஒரு மனிதன் அல்ல. அமேன். கை ஒட்டு சொல்லுங்க. அவர் தேவன். சொல்லுங்க, அவர் தேவன். கை ஒட்டு சொல்லுங்க, அவர் தேவன். அவர் தேவன். அவர் தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுவா. சொல்லுங்க, அவர் சொன்னதை, நான் வேண்டின காரியத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆ படிமா. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும், எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு இந்த நன்மை உண்டாகும்படி இந்த காரியத்துல, இந்த ஜபத்துல, உங்க வேண்டுதலில, இந்த சிறையிருப்பு நாளில, இந்த நீக்க போகிற இந்த நாளில, இந்த 6 மாதங்களை கடந்து இது 7வது மாதத்துக்கு பிறகு கைவத்தின சொல்லுங்களேன். ஒரு செகண்ட் அவர் நினைச்சா, ஒரே செகண்ட். அமேன். அல்லேலூயா. கைவத்தின சொல்லுங்கள, உரைக்க சத்தமா சொல்லுங்கள. அவர் நினைச்சா, சொல்லுங்க, கச்சட்டி போட்டு காட்டுங்க. அவர் நினைச்சா, அவர் நினைச்சா காட்டையும் அதட்டுவார், கடலையும் அதட்டுவார். காட்டையும் அதட்டியும் அன்றவரை, காட்டையும் கடலையும் அதட்டுகிற வல்லமைப்படுத்த தேவன், நீ ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்க நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே, விசேஷத்தையும் அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும், அவர்களோ அதை கேளாமல் தங்கள் செவியை சாயாமலும் போய். ஆமென். சில நம்புறீங்க, சில நம்ப மாட்டீங்க. ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒரு நித்தம், ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம். ஆமென். ஒரு மனம் இருக்குதா நம்ம கிட்ட? ஒரு மனம் இருக்குதா? இதை கடவுள் பயப்படுறோம், ஆண்டவர் செய்வாரு, நம்பிக்கை இருக்குது. ஒருத்தர் இன்னைக்கு பிரசங்கம், இன்னைக்கு அவர் பிரசங்கத்தை முடிக்கணும், இன்னைக்கு ஏதோ ஒரு பிரசங்கத்தை முடிக்கணும். அவர் இன்னைக்கு ஆராதனைக்கு ஒரு நேரம், இன்னைக்கு ஆராதனைக்கு ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் அவர் கொடுக்கணும், கொடுக்குறாங்க. ஆமே. அப்படிதான் நினைக்கிறோம் கண்டி. இந்த வார்த்தை நிறைவேறும், இந்த வார்த்தை நிறைவேறும், இந்த வார்த்தை நிறைவேறும், இந்த கத்தியை நிறைவேறும், இந்த கட்டளை நிறைவேறும். ஆமே. சொல்லுகிறது யாரு? சொல்வது யாரு? தேவன். கை சொல்லுங்க. தேவன் சொல்லுது யாரு? சொல்வது யாரு? சொல்லுங்க. தேவன் சொல்லுங்க. சொல்வது யாரு? சொல்வது யாரு? சொல்வது யாரு? சொல்வது யாரு? தேவன். ஆமென். அல்லேலூயா. எரேமியா 17:7-8 படிங்க. எரேமியா 17. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் தம் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையா இருங்க. கர்த்தரே, கர்த்தரே நம்பிக்கையா இருக்கும் பாக்கியவான். கர்த்தருடைய அந்த நீரோட்டத்திலே நாட்டப்பட்டவர்கள், ஓரத்தில் நடப்பட்டவர்கள், நடப்பட்டவர்கள் செழிப்பாயிருப்பார்கள். கை ஓட்டு நடிச்சலுங்க. அவர் சொல்றாரு, படிமா, என் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமும் தன் வேர்கள் உஷ்ணம் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது, இலையுதராத பச்சை மரத்தை போல நீ இருப்பாய். நீ எங்க நாட்டப்பட்டிருக்க? நீ எங்க நாட்டப்பட்டிருக்கிற? நீ யாரை நம்பி இருக்கிற? நீ கர்த்தரை நம்பு. நீ கர்த்தரை சுவாத்தை நம்பு. அவர் சத்தியத்தை
சொன்னதை நம்பு. ஆமென். இயேசு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. தேவன் மாற்றார். அவர் மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் மாற்றுகிற வார்த்தை மாறுகிற வாக்கு மாறுகிற பொய் சொல்லுகிற பொய் சொல்லாத தேவன். அவர் வார்த்தை மாறாது. ஆமே அதான் சொல்றாரு. மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி இனி வருத்தத்தை நீ காண மாட்டேன். கை ஊத்து சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, மகிழ்ச்சியா சொல்லுங்க, விடுதலையா சொல்லுங்க, ஒரு நல்லா சொல்லுங்க. காற்றும் அடங்கிடுமே, கடல் சீற்றம் மறைந்திடுமே. ஆமே கையோத்தினால் சொல்லுங்களேன், கையோத்தினால் சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சொன்னால் போதும், சொன்னால் போதும், சொன்னால் போதும். சொல்லிட்டாரு, இப்ப சொல்லிட்டாரு, இப்ப சொல்லிட்டாரு. உன் சிறையிருப்பை தேவன் மாற்ற போகிறார். சொல்லுங்க, எல்லாம் சொல்ல கையோடு சொல்லுங்க. என் சிறையிருப்பை என் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சொன்னால் போதும், சொன்னால் போதும், சொன்னால் போதும். காற்றும் அடங்கிடுமே, கடச்சீட்டம் மறைந்திடுமே. காற்றும் அடங்கிடுமே, கடச்சீட்டம் மறைந்திடுமே. காற்றும் அடங்கிடுமே, கடச்சீட்டம் மறைந்திடுமே. யாக்கோம் லாசருவா என்று சொல்லி ஒரு வார்த்தையால எழுப்பினீரே. சொல்லுங்க,
கட்டளை நம்புறீங்களா? இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. உன் சிறையிருப்பை, உன் சிறையிருப்பை என் தேவன் மாற்றினார், 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 என் தேவன் மாற்றினார். நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, எரேமியா சொன்ன வார்த்தை, யாக்கோபுடைய சிறையிருப்பை மாற்றுவன் சொன்னவர், எரேமியா 37 வார்த்தையின்படி யாக்கோபுடைய சிறையிருப்பை மாற்றினேன். சொல்லுங்க, எரேமியா 37 வசனத்தின்படி என் சிறையிருப்பை என் தேவன் மாற்றினார், 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 என் தேவன் மாற்றினார்.